வீடியோ பார்த்துருக்கேன், உங்கள் எல்லாருக்குமே வணக்கங்க. நான் உங்கள் ஹெசமா, நீங்கள் பார்த்துருக்குறது எஸ்என் கேமிங் தமிழ். ஸோ இன்னி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பொக்கேமோன் இல்லைங்க, பென்டைன். ஸோ பென்டைன் த ப்ரொடெக்டர் ஆஃப் எர்த் கேம் பிளே தான் பார்க்க போகிறோம். ஸோ இது எத்தனாவது பார்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்ட் 3. ஸோ ப்ரீவியஸ் போட்ட ரெண்டு பார்ட் பார்க்காதவங்க போய் பாருங்கள். வீடியோவில் பிளேலிஸ்ட் ஒன்று நீங்கள் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபார் மோர் வீடியோஸ். ஆல்ரெடி நம்ம சேனலில் நிறைய கேம் பிளே வீடியோஸ் போட்டிருக்கோம். அதோட பிளேலிஸ்டோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இன்கேஸ் பார்க்கலனா மறக்காமல் போய் பார்த்துருங்க. ஸோ நிறைய கேம் பிளேஸும் போட்டிருக்கோம், பார்த்துருங்க. ஸோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பக்கத்துக்கு பில்லை வேணும் ப்ரெஸ் பண்ணி ஆல் ஆப்ஷனில் வச்சுக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ எங்கேருந்து விட்டோமோ அங்கேருந்து ஆரம்பிக்க போகிறோம்னே சொல்லலாம். ஸோ ஏன் ப்ரோக்ராம்னால வீடியோஸ் ஃபுல்லாக ரெண்டு நாள் ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாங்க. ஸோ வந்து என்ன நடந்ததுன்னா, இந்த கேம் பிளே வந்து நான் அந்த பாட்டை வந்து நான் என்ன பண்ணேன்னா ஸ்க்ரீன் கேப்சர் பண்ணிட்டேன், டெலிட் பண்ணிட்டேன். அன்ஃபார்ச்சுனேட்டாக தெரியாமல் டெலிட் பண்ணிட்டேன். ஸோ அதனால் திருப்பி ஃபஸ்ட்லேருந்து எடுத்தேன்னே சொல்லலாம். ஸோ அதனால் ஃபஸ்ட்லேருந்து எடுத்து திருப்பியும் பேசி முடிக்க கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அதனால தான் கொஞ்ச நாள் ரெண்டு நாளாக வீடியோஸ் சொல்ல. ஸோ இனிமேல் ரெண்டு மூணு வீடியோஸ் வரும்னே சொல்லலாம். ஏன்னா நான் அந்த ஃபார்மில் இருக்கேன்னே சொல்லலாம். நிறைய கேம் பிளேஸ் வந்து நான் வந்து ஐ மீன் நிறைய ஸ்க்ரீன் கேப்சர் பண்ணிட்டு வெறும் இப்போ பேசிட்டா முடிஞ்சுது. ஸோ எக்ஸ்வையும் வரும்னு சொல்லவே வேணாம். பென்டைன், எக்ஸ்ஒய், ஆரஞ்ச் ஐலண்ட் இந்த மூணு தான் இப்போதைக்கு கவர் பண்ணுவேன். ஸோ இந்த மூணு தான் நல்லா வியூஸ் போகுது அப்படின்னு சொல்லுவேன். இருந்தாலும் ரெண்டு மூணு வீடியோஸும் அல்ட்ராசன் கூட வியூஸ் போகுது, இருந்தாலும் சப்ஸ்கிரிப்ஷன் தான் ஏற மாட்டேங்குது. நீங்கள் சப்ஸ்கிரைபே பண்ண மாட்டீங்க, தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஓகேவா? ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த மூணு கேம் பிளேயர் நான் முடிக்கலான்னு இருக்கேன். ஏன்னா இந்த கேம் வந்து டக்குன்னு முடிச்சு பார்க்கலான்னு இருக்கேன். ஏன்னா ஒரு கேம் கூட நம்ம ஆரம்பிச்சு நம்ம முடிக்கல. ஆனால் நிறைய கேமை ஆரம்பிச்சிட்டோம், புது புது கேமை அப்லோட் பண்ணுறோம், ஆனால் ஒரு கேமையும் முடிக்கலை. எல்லாம் அரைமுறையாக பாதி பாதி தான் போட்டிருக்கேன்னு சொல்லலாம். நானே ஒத்துக்கிறேன், அதில் ஒன்றும் இல்லை. அதனால் நான் வீடியோவே போட்டு முடிக்கலை. ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு டக்கு டக்குன்னு புது புது கேமை கொண்டு வர மாட்டேன். ஐ மீன் புது புது வீடியோஸ் கொண்டு வரேன். முடிஞ்ச அளவுக்கு இருக்கிற கேமை டக்குன்னு முடிக்க பார்க்குறேன். ஸோ பார்க்கலாம் தான் நடக்குதுன்னு, முடிஞ்ச அளவுக்கு பார்க்கலாம், ஓகேவா? ஸோ ஓகே, இப்போது ட்ரில் ட்ரோனுன்னு ஒன்று வந்திருக்கு. ட்ரில் பண்ணுமா? ஓகே, என்ன பண்ணாலும் நம்ம ஃபோராம் கேள்வி முடியுமா? ஸோ நீங்கள் நினச்ச மாதிரி தன்னையில் பார்த்த மாதிரி இன்றைக்கி பாஸ் ஃபைட் இருக்குது, ஓகேவா? பாஸ் ஃபைட்டு தான் ஃபார்வர்ட் நைட்ஸோட பாஸ், அவர் கூட தான் சண்டை போட போகிறோம். ஸோ பார்க்கலாம் தான் நடக்குதுன்னு. ஓகே, கண்டிப்பாக ஃபோராம்ஸ் தான் எனக்கு பிடிக்கும். ஸோ ஃபோராம்ஸ் வச்சு தான் முடிய போகிறேன். அதனால தன்னையிலே வச்சுருப்பேன் ஃபோராம்ஸ் வர்சஸ் பேர் என்ன, அவர் ஃபார்வர் நைட்ஸ், கரெக்ட், ஃபார்வர் நைட்டோட கேப்டன், ஓகேவா? அந்த லீடுனே சொல்லலாம். ஸோ அவங்க கூட தான் சண்டை போட போகிறோம். ஸோ யார் ப்ளோ ஜெயிப்பீங்கன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் அந்த வீடியோ தான் பார்க்கணும். அதை சேர்த்து அதுக்குள்ளே ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் உங்களுக்கு அது இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஸ்கிப் பண்ணி பார்த்துட்டு அதை யார் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லா இருக்காது, அதான் சொல்கிறேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஓகேவா? டேடாண்ட ட்ரோனு, ஐயோ, வில்கேக்ஸ் ட்ரோனு, எத்தனை ட்ரோனுங்க வரும். எல்லாருமே இது எத்தனை வாட்டி தான் நான் இவங்களை அடிக்கனே தெரியல கைஸ். ஆயிரம் தடவை அடிச்சுட்டா ஆயிரம் தடவை வராங்க, வெறுப்பாக இருக்குது. எத்தனை தடவை அடிக்காது, எத்தனை தடவை திருப்பி திருப்பி வந்துக்கிட்டே இருக்காங்கன்னு பாருங்களேன். இருக்கேன், முடிச்சிட்டோம். ஓகே, ஸோ ஃபோர் ஆர்ம்ஸை முடிச்சிட்டோம். சரி, தப்பாக சொல்லிட்டேன், ட்ரோனை முடிச்சிட்டோம். ஃபோர் ஆர்ம்ஸால் ஃபோர் ஆர்ம்ஸை முடிச்சிட்டோம்னு சொல்லலாம். நேற்றுக்கு முடிச்சிருப்பாங்க, ஏன்னா ஹெச்பி ரொம்ப பாருங்கள், இந்த ரெட்டு தான் நம்மளோட ஹெல்த்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. டக்குன்னு ஆஹா, இந்த என்னது அந்த கல்லை தூக்கி போட போது அது ஒன்று தாங்க குறை. அது என்ன நடக்கும்னா, அது பண்ண போது கிட்ட இருக்கிறவங்களுக்கு மேலே படாது, தூரமாக இருந்தால் டக்குன்னு போட்டுடலாம். ஸோ ஓகே, பவர் வந்து பண்ணி ஒரு டொர்னாடோ ஓகே போட்டு முடிச்சிட்டோம். ஓகே, ஸோ டக்கு டக்குனு ஜம்ப் பண்ணிட்டு போகுமா? ஓகே, தான்டான ஷீல்டு மண்டையா, பாய் பவர் சாம்பியன் ஷீல்டு. இப்போ இந்த இதில் ஃபுல்லாக ஷீல்டு புதுசாக வராங்க. ஸோ ஷீல்டு இருக்கிறதுனால நம்ம அடித்தால் அந்தளவுக்கு போகாது. அப்போ ஷீல்டு வந்துச்சா, இப்போ பாருங்கள் நம்ம திறமையா ஷீல்டு உடச்சிட்டோம்னா போதும். இந்த ஷீல்டு மட்டும் உடச்சிட்டோம்னா நம்ம ஈஸியாக அவங்கள முடிச்சிடலாம். ஸோ எல்லாருமே ஷீல்டு வச்சுருக்காங்க. ஸோ நம்மளுக்கு இப்போ ஹீட் பிளஸ்ட் தான் தேவை. ஸோ ஹீட் பிளஸ்ட்டே எல்லாத்தையும் எடுத்து விட்டுரு, நெருப்பெல்லாம் எடுத்து விட்டால் தான் அந்த டோர் திறக்கும். அடடா, இப்போ இருக்கிற வேகத்தில் பொறுமையாக நடந்துக்கிட்டு, ஓகே, திறந்துக்கிச்சா, சூப்பர். ஓகே, ஸோ இப்போ கொண்டாட ஹீட் பிளஸ்ட் வச்சு விளையாடுவோமா, எதுக்கு மாற்றிக்கிட்டு? ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் ஹீட் பிளஸ்ட் கூட வச்சு விளையாடுவோம். ஓகே, என்ன இன்னும் முடியல. பாடாடே, எத்தனை பேர் வேணால் வாங்கடா, வாங்கடாடே, வாங்க வாங்க, பார்த்துக்கலாம் பார்த்துக்கலாம். ஓகே, என்ன என்ன என்ன, ஆ, ரெண்டு பேரும் அட் அ டைமில் முடிச்சிட்டோங்க. சரிங்க, ஹெச்பி ஏற்றிக்கலாம். ஆடாடே, இருங்க இருங்க, ஆ ஓகே,
ஹெச்பி ஃபுல்லாக இருக்குது, பவரும் ஃபுல்லாக இருக்குது, ஐ மீன் ஹெல்த்தும் இருக்குது பவரும் இருக்குது, ஆம்னிடிக்ஸ் பவரும் ஃபுல்லாக தான் இருக்குது. ஓகே, ஆம்னிடிக்ஸோட பவர் எப்படி ஏற்றுவோமா? ஏன் ப்ரோ தேவலமாக அடிச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு கேட்டால் வேஸ்ட் பண்ண வேணாம், ஆம்னிடிக்ஸ் பவர் வேஸ்ட் பண்ண வேணாம். ஸோ எல்லாமே இருக்கட்டும் ஒன்று பார்க்கலாம். ஓகே, ஸோ டக்கு டக்குன்னு முடிப்போம். ஆ, ரெண்டு ஹீட் ப்ளாஸ்ட்டும் வேறு லெவல் தாங்க, டக்கு டக்குன்னு முடிச்சிடலாம். அந்த அளவுக்கு வந்து ரொம்ப நேரமாக எழுகலை. கார்பேஜ் டோஸா, ட்ராகன் பிரத்தா, பாடி சிக்கா, பாடி சிக்கா, அதுன பாடி சிக்கு சரியாக பார்க்கல. ஸோ நம்ம ட்ராகன் பிரத்தை கொடுத்துருவோம். இப்போ நம்ம இப்போ ஹீட் பிளாஸ்ட் வச்சு தானே விளையாடுறோம், பார்க்கலாம் அந்த ட்ராகன் பிரத் எப்படி தான் இருக்குன்னு. ஓகே, ஜீரோ, ஓ போடு வேறு லெவலுங்க. ஓகே, அப்படியே எல்லாரையும் கொளுத்தி விடுவோம். கொளுத்தி விடலாமா? கொளுத்தலாம்டா. அப்படி இருக்கிற மாதிரி எல்லாரையும் கொளுத்தி விடலான்னு இருக்கோம். கொளுத்தி விடுறது நான் ஸ்பெஷலிஸ்டுடா. கொளுத்து 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 நல்லா கொளுத்து கொளுத்தி விடுறதுல ஒரு ஆர்வம் எனக்கு, ஆனால் அதுதான் ஃபுல்லாக கொளுத்தி விடுறேன். ஆஹா, ஹெச்பி இல்லைடா. ஏய் இருறா இறா, உனக்கெல்லாம் என்னத்துக்கடா ஃபோர் ஆர்ம்ஸு, ஹீட் பிளாஸ்ட்டு? ஆ, நாங்கள்லாம் பெண்ணை வச்சே முடிப்போம்ல, ஹீட் பிளாஸ்டே வா. ம், ஸோ இதெல்லாம் எடுத்துடுவோம். ஓ, இதெல்லாம் எடுத்தால் சும்மா சில மாதிரி வருது கை, ஸோ மறக்காமல் எடுத்துருங்க, அப்படியே விட்டு போயிடாதீங்க. இரு இரு, கொளுத்துவோம் கொளுத்துவோம். ஆஹா, அந்த ஷீல்டு மண்டையை வந்துட்டா, அதோ ஷீல்டு வச்சு தடுக்கிறாங்க, அதனால தாங்க கொஞ்சம் வெறுப்பாது. ஷீல்டு இல்லாமல் தடுத்தா நல்லாயிருக்கும். சரி விடுங்க, நம்ம பென்டென்னு எடுத்துகிட்டு வருவோமா? சரி, ஃபோர் ஆர்ம்ஸ் எடுத்துருவோம். பாருங்களேன் வேறு லெவலு, எப்படி நம்ம முடிச்சிட்டோம் பார்த்தீங்களா, அந்த பெருசாக இருக்கிறவனையும். ஸோ இருங்க, ஃபோர் ஆர்ம்ஸ் எடுத்துகிட்டு வருவோம். ஏ வாடா வாடா, ஃபோர் ஆர்ம்ஸ், கம் ஆன் படி, முடியும் முடியும், அவ்வளோதான், முடிச்சிட்டோம். சூப்பர், ஒரே பஞ்சு, ஜஸ்ட் ஒன் பஞ்ச், அவ்வளோதான், பை பாய். ஒரு பஞ்சுலேயே முடிச்சிட்டோம். ஓகே, ஜஸ்ட் ஏக் பஞ்ச், அவ்வளோதான். ஓகே, இனி என்ன, எத்தனை ட்ரோனுங்க வரும் புதுசு புதுசாக? ட்ரில் ஜோனு, சாரி ட்ரில் ட்ரோனா? ஓகே, ஏதோதோ வருது, ட்ரில்லு, லேசரு, சாதா. நீ வந்தால் நான் பயந்துருவேன், நான் தூக்கி போடுறா தூக்கி போடுறா, அவ்வளோதான்டா, தூக்கி போடுறா, திருப்பியும் தூக்கி போடுறா, ஒரே ஒரு ஷாட், அவ்வளோதான். ஒரு கல்லுக்கே தாங்க மாட்டேங்கிற, இதில் வேறு சாம்பியனா, ஃபார் எவர் சாம்பியனா, ஃபார் நைட்டோட சாம்பியனே. என்ன 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 என்ன, ஆ ஆங்கிள் மாதிரி தான், ஆ இப்படுறா இப்படுறா, என்ன என்ன, ஆ என்ன, எத்தனை பேருங்க மொளை இவனை முடிப்போம். அந்த ட்ரோ, ஆஹா, ட்ரோனும் வேறு லெவலில் பண்ணுதுங்க, எல்லாம் அட் அ டைமில் நம்மளே தாக்குது. ஆ ஏய், ஜம்ப் பண்ணி ஜம்ப் பண்ணி தப்பிக்கும் இல்ல, ஜம்ப் பண்ணி ஜம்ப் பண்ணி இறறா. முதல்ல இந்த சாம்பியனை முடிக்கணும்னு பார்க்குறேன். முதல்ல சாம்பியனை முடிக்கிறதுக்கு முன்னாடி அந்த ஜோன், ஐ மீன் சாரி, ஜோன் ஜோன்னே வருது, ட்ரோனை முடிச்சிருவோமா? ரொம்ப வெறுப்பேற்றுது அந்த ட்ரோனு தான். போடு பறக்க விடணும் அப்படி தான். என்ன 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 என்ன, போ காலியாக. ஆஹா, இந்த ட்ரோன் என்ன ரொம்ப வெறுப்பேற்றுதுங்க, மூணு இதுட்டு தொடர்ந்து வருது. அதனால் ஹெச்பி ஹெச்பி ஹெச்பி, ஏ இப்போ வாடா இப்போ வாடா இப்போ வாடா இப்போ வாடாடே, வாடா வா வா வா, வந்து பாரு, ஆ வா வா, ஆஹா ஆஹா, ஓ நோ நோ நோ, அப்படா உன்னை பறக்க விட்டோம். ஆஹா, இன்னும் நீ இன்னும் வந்துக்கிட்டே இருக்காங்க, ட்ரோனும் வருது, அவனும் ஒன்றா பாடாவே இல்லையே, வந்துக்கிட்டே தான் இருக்கான். அப்பாடா, ஜஸ்ட் ஒன் ஷாட்டில் முடிச்சிட்டோம். என்ன 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 என்ன, ஓவராக தம்மா தூண்டு இருந்துக்கிட்டு என்ன சீனு? ஸோ நம்ம ஹீட் பிளாஸ்ட் வச்சுக்கலாமா? ஓகே, ஹீட் பிளாஸ்ட் வச்சுப்போம். ஓகே, பறந்து போவோம். ஓ ஹோ, ஜஸ்ட் மிஸ், ஓ இங்கே ஒரு சுமோ ஸ்லாமர் இருக்குது, காடு இருக்குது கைஸ், ஓகேவா, மரம் தான் நம்ம பாருங்கள். ஸோ ரெண்டு சுமோ ஸ்லாமர் கிடச்சிருக்கு, சொல்ல முடியாது, ஒன்றும் கிடச்ச வாய்ப்பு இருக்குது, கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம முதல்ல என்ன பண்ணோம்னா, பெண்ணா மாறிடலாம். ஓகேவா? ஏன் ப்ரோ கேட்டிங்கன்னா, நம்ம ஃபோர் ஆர்ம்ஸ் வச்சு முடிக்கலாம்னு இருக்கேன். எத்தனை பேருக்கு ஃபோர் ஆர்ம்ஸ் பிடிக்கும் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. ஓகேவா? எனக்கு சீரியஸாக ஃபோர் ஆர்ம்ஸ் தான் பிடிக்கும். ஓப்பனாக சொல்ல போகலாம், ஃபஸ்ட்டு ஃபோர் ஆர்ம்ஸ் தான். நிறைய பேருக்கு ஃபோர் ஆர்ம்ஸ் பிடிக்கும், நிறைய பேருக்கு பிளஸ்ட். பர்சனலாக சொல்ல போனால் எனக்கு எல்லா ஏலியன்ஸும் பிடிக்குங்க, பென்டனே பிடிக்கணும்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோ பென்டன் ஃபேனே சொல்லலாம். ஸோ இருந்தாலும் ஃபோர் ஆர்ம்ஸ் எனக்கு பர்சனலாக பிடிக்கும். ஏன்னா அடிக்கிற அடி எல்லாம் வேறு லெவலில் இருக்கும் பாருங்கள். ஒரே ஒரே ஷாட்டு தான், ஜஸ்ட்டு இவ்வளோ பெரிய மனுஷங்களையும் நம்ம எவ்வளோ சாம்பியனே பறக்க விட்றோன்னா பார்த்துக்கோங்க, ஷீல்டு காலி, அவ்வளோதான். இரு இரு, உன்னை பறக்க விடலான்னு இருக்கேன், அவ்வளோதான். பாருங்கள், ஒரே இதில் ரெண்டு பேர் காலி, ரெண்டு விக்கெட்டு ஒரு பால், அந்த மாதிரி சொல்லுவோம், ஒரே இதில் ரெண்டு இது, பார்த்துக்கோங்க எவ்வளோ இதுன்னு. சரி ஓகே, நம்ம அப்படியே போவோம். என்னது, டிஃபெண்டர், ஓகே ஃபோர் ஆர்ம்ஸ் வச்சு பண்ணுவோம். கமான் ஃபோர் ஆர்ம்ஸ், யூ கேன் டூ இட், கமான் கமான், டக்கு டக்குன்னு முடிச்சது. ஓகே, அவ்வளோதான், அப்படி தான் அப்படி தான். ஏய் 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 ஏய், என்ன என்ன ஒரு இது, ஆஹா வேஸ்ட் பண்ணிட்டோம் வேஸ்ட் பண்ணிட்டோம். சொல்லுவாங்க அதாங்க, எங்கெல்லாம் டிஃபென்ட் என்ன டிஃபென்ஸ் ஃபுல்லாக இருக்குது, ஸோ முடிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அந்த ஷீல்டு தான் ரொம்ப நம்மளை வெறுப்பேற்றுது. ஓகே, ஸோ இதெல்லாம் உடைப்போம்.
நம்மளுக்கு ஹெச்பி தான் கிடைக்கும். ஓகே 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 ஓகே, நம்ம இப்போது ஹீட் பிளாஸ்ட் வச்சுப்போம், ஆஹா டக்கு டக்குன்னு பண்ணிடுவோம். ஓகே ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா அகெயின் ஃபோர்ஆர்ம்ஸ். ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டியாக பண்ணணும், வேறு வழி இல்லை, பண்ணி தான் ஆகணும். ஸோ ஆஹா ஏ நவுத் ஃபோர்ஆர்ம்ஸ் அட்டாக் பண்ணாத, நம்ம முதல்ல இப்போ இந்த மிஷினை முடிக்கணும், குட்டி குட்டி மிஷினை முடிச்சிட்டா தான் நம்ம மெயின் வில்லில் உன்னை வச்சு தான் முடிப்பேன், டோன்ட் வரி. ஏன்னு கேட்டிங்கன்னா அதில் எந்த மாற்றமும் இல்லை, எனக்கு ஃபோர்ஆர்ம்ஸ் தான் சொன்னேன் தானே, பர்சனலாகவே பிடிக்கும்னு. ஓகே முதல்ல இந்த ஒரு குட்டி நெருப்பை நம்ம அணைச்சிடுவோம். ஏன் ப்ரோன்னு கேட்டிங்கன்னா அந்த ஒரு நெருப்பு எல்லாத்தையும் பரப்பிவிடவும் வாய்ப்பு இருக்குது, அதனால தான். ஆ நோ நோ நோ, என்னங்க அங்கே பட மாட்டேங்குது, ஒரு அடி அடிப்போம், டக்குனு வந்துரு டக்குனு வந்துரு, ஒரே அடி அடிப்போமா டக்குன்னு வந்துடணும் தானே. ஓகே ஆமாம் நினச்சேன். ஸோ இந்த மாதிரி எல்லாம் கொடுப்பாங்க, ஸோ அதுக்கு நம்ம தேவைப்படுற ஒரே ஆள் எக்ஸலரேட். ஓகேவா, எக்ஸலரேட்டு தான் நம்மளுக்கு இதுக்கெல்லாம் தேவை, டக்குன்னு முடிச்சிடணும் அவ்வளோதான், ஜஸ்ட்டு நம்ம வாக் தான் பண்ணலாம் அவ்வளோதான், டக்குன்னு முடிச்சிடலாம். ஸோ எக்ஸலரேட்டு இதனால தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னே சொல்லலாம், எக்ஸலரேட்டும் பிடிக்கும், எல்லாமே பிடிக்குங்க, எல்லா ஏலியனும் பிடிக்கும், சொல்லப்போனால் எனக்கு எல்லாமே பிடிக்கும் அவ்வளோதான் நான் சொல்லுவேன், எல்லா ஏலியனும் பிடிக்கும் அவ்வளோதான். பென்டன் சீரீஸே பிடிக்குன்னா வச்சுக்கோங்களேன், எதுவும் பர்சனலாகலாம் சொல்ல முடியாது, ஃபோர்ஆர்ம்ஸு எல்லாமே, ஈவன் பென்னை கூட எனக்கு ரொம்ப பிடிக்கும், எல்லாமே பிடிக்கும், பென்டனில் வர எல்லா கேரக்டர்ஸ் எல்லா ஏலியன்ஸும் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். உங்களுக்கு எது பிடிக்கும் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. ஓகேவா, பென்டன் ஏலியன் அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு ஃபோர்ஆர்ம்ஸ் பிடிக்கும், கிளாசிக்லேயே ஃபோர்ஆர்ம்ஸ் தான் எனக்கு பெஸ்ட்டு. அப்புறம் அல்டிமேட் ஏலியன் ஃபோர்ஸ் அதில் தான் கேட்டிங்கன்னா அதை நான் அப்புறம் சொல்கிறேன், முதல்ல கேம்க்குள்ளே வருவோம். ஓகேவா, அவுட்டிலே பேச வேணாம், அதை நம்ம தனியாக பேசிப்போம். ஓகே ம் ஓகே, ஒரே ஒரு கல். ஆ நோ 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 நோ, என்ன 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 ஆ என்னடா என்ன ஆ என்ன என்ன ஓடு அப்படி தாங்க. ஆஹா ஹெச்பி ஹெச்பி இல்லையா, முன்னெல்லாம் என்ன பண்ணேன், இந்த லேசர் தாங்க என்னை வெறுப்பேற்றுது, ஒன்று முதல்ல முடிக்கணும்டா ஒன்று முடிக்கணும். ஸோ இதுக்கு பேர் தான் கார்பேஜ் டாஸ், வேறு ஒன்றும் இல்லை. ஓகேவா, இதை நான் அன்லாக் பண்ணிட்டேன். ஓகேவா, கார்பேஜ் டாஸு பண்ணிட்டேன். ஓகே டக்கு டக்குன்னு ஒன்றெல்லாம் முடிக்கணுங்க, இவெல்லாம் இந்த லேசர் தாங்க என்னை வெறுப்பேற்றணும், லேசர் ஒரு பக்கம் வெறுப்பேற்றுறானா ஷீல்டு அதுக்கு மேலே பண்ணுறான், எல்லாத்தையும் பிளாக் பண்ணுறேன் ஆ தடுக்கிறேன், இன்னும் முடிக்கணும் முதல்ல. ஓகே ஸோ திருப்பியும் ஒரு சின்ன மிஷின்ஸ், இந்த மாதிரி குட்டி குட்டியாக பண்ணால் தான் கேம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். ஸோ இதை முடிப்போம். ஆ நோ நோ நோ, கொஞ்சம் கொஞ்சம் ஆ இரு இரு இரு, இதில் வேறு குவன்னக்கா அக்கா, அப்புறம் நீங்கள் வந்து சொல்லுங்கக்கா, எனக்கு எல்லாம் தெரியுங்க்கா. ஓகேவா, சும்மா நடுவில் நடுவில் சொல்லிக்கிட்டு இருக்காதிங்க, என்னால் கான்சென்ட்ரேட் பண்ண முடில. ஏன் ப்ரோ இங்கே தேவையில்லாமல் நிற்கிறீங்கன்னு கேட்டிங்கன்னா இதுக்கோசம் தான், இது நான் ஆல்ரெடி எனக்கு தெரியும், ஏன்னா ஃபஸ்ட்டு வாட்டி அதான் சொன்னேன் தானே, ஃபஸ்ட்டு வாட்டி ரெக்கார்ட் பண்ண போது இது பார்த்தேன், ரெண்டாவது தடவை ரெக்கார்ட் பண்ண போது தான் இது இல்லைன்னொன்று நான் வெயிட் பண்ணேன். ஓகே கரெக்டாக ஜம்ப் பண்ணிடணும். ஓகே ஆ சூப்பர். ஸோ இந்த ஹீட் பிளாஸ்டில் பண்ண போது அந்த கீழே ஒரு லைட் எஃபெக்ட்ஸ் மாதிரி தெரியும் பாருங்கள், ஸோ அங்கே நீங்கள் கரெக்டாக நிற்கிறீங்கன்னா அங்கே தான் குதிப்பு, ஜஸ்ட்டு மிஸ்ஸுங்க ஜஸ்ட்டு மிஸ்ஸு, நேரத்துக்கு சுவாகா தான் கிளைடு பண்ணிக்கிட்டே வருவோம்ல. சரி இப்போ நம்ம பென்னா மாறிடுவோமா, பென்னா மாறிட்டு ஃபோர்ஆர்ம்ஸாக மாறிடுவோம். ஏன் ப்ரோன்னு கேட்டிங்கன்னா இப்போ தான் பாஸ் ஃபைட்டின்னு கேட்டிங்கன்னா இப்போ இல்லை, ஸோ இப்போ தான் ஒரு கொஞ்ச நேரம் இவங்கெல்லாம் எதுவும் முடிக்கணும். இறா இறா இறா, ஏ என்ன 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 இந்த ஷீல்டு தோ, இந்த ஒரு ஷீல்டு மண்டை இருக்கானே ஷீல்டு என்னை ரொம்ப வெறுப்பேற்றுதுங்க. என்ன 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 பாக்ஸு பாக்ஸு ட்ரையாங்கிள், உனக்கெல்லாம் பாக்ஸு பாக்ஸு ட்ரையாங்கிள், ஆஹா எங்கே போட விட மாட்டேங்கிறாங்க, டக்கு டக்குன்னு வந்துக்கிட்டு வேறுபேத்துக்கிட்டு ஷாய். ஓகே ம் பாக்ஸு பாக்ஸு ட்ரையாங்கிள், ஆ அங்கே பாருங்க ஷீல்டு, அப்படியே அந்த ஷீல்டை உடைக்கணுங்க, இப்போ பார் இப்போ பார், ஆ அவ்வளோதான் முடிஞ்சுது. ஓகே ஸோ சூப்பருங்க அவ்வளோதான், ஆஹா எஸ்கேப் ஆகிட்டான். ஓகே அதை வாங்கிடுறா அப்போ தான்டா பாடா, ஏன்னா அது வாங்கினேன்னா இப்போ நம்மளுக்கு பவர் கிடச்சிரும், ஸோ அதனால தான் நான் அதை வாங்க பார்த்தேன். உனக்காக டொர்னால்டோ ஹூக்கு தான்டா கரெக்டு, டொர்னால்டோ ஹூக்கு, இன்னத்துக்கு அந்த பெரிய மனுஷன் வந்திருப்பானே, பெருசாக ஒருத்தர் இருப்பானே, எங்கே எங்கே அந்த சாம்பியன் வரலை, ஓ அவ்வளோதானா அதானே பார்த்தேன், எப்படி ப்ரோ கரெக்டாக சொன்னீங்கன்னா போன தடவை ரெக்கார்ட் பண்ண போய் இவன் வந்தான், ஸோ அதை வச்சு தான். ஆஹா ஹெச்பி கம்மிங்க, பவர் இல்லை பவர் இல்லை, ஆ டக்கு டக்குன்னு ஓடு ஓடு ஓடு, ஆ அது அதோ என்ன 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 தோ இவனும் ஷீல்டு போட்டுட்ருக்கனால வெறுப்பு ஏறுதுங்க, எல்லோரும் இந்த ஷீல்டு மூலம் அந்த அந்த ஷீல்டை உடைக்கணும்டா, ஷீல்டு ஷீல்டு இருக்கிறனால டக்குன்னு போட்டுடுறாங்க, அதனால் அங்கே ஒருத்தன் பாருங்களேன் அந்த சாம்பியனு யாருக்கு யாருமே இல்லாமல் பாட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கான், சீப்பாக வருது. சரி விடுங்க. ஓகே ஆஹா என்ன என்ன என்ன, உனக்கெல்லாம் ஒரே ஒரு கல், அவ்வளோதான் உனக்கு ஒரு கல்லுடா, ஷீல்டு அவனது ஒஸ்டா சூப்பர் ஷீல்டு ஒஸ்டா, உன் ஷீல்டு ஏய்யோ நாங்கள் வந்துக்கிட்டே இருக்காங்க,
ஓடு ராஜா ஓடு ஓடு ஓடு. இந்த வந்துட்டான், ஆஹா எல்லாரும் அட் டைம்ல வரீங்க, ஈர்றா யாருக்கும் பயப்பட மாட்டேன். ஒருத்தங்காளி டா, நீ காலி, இன்னும் காலி ஆலியா? ஓகே இரு இரு, அவ்வளோதான். ஒருத்தங்காளி இன்னும் இல்லையா? என்ன 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 என்ன, அவ்வளோதான் பறந்துட்டுவான். ஓகே அங்கே இன்னொருத்தன் ஷீல்டை வச்சிட்டேன். நோ 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 நோ, இவனை முடிச்சிருவான், பறந்து போயிடு. அப்படிதான் பறந்து விழணும். ஆ என்னங்க ஷீல்டு, ஒன்று என்னை ரொம்ப வெறுப்பேற்றுதுங்க. என்ன 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 ஷீல்டு வச்சுக்கிட்டு ஓவரா ஓவரா சீனு போடுறேன், ஓடு அப்படி ஓடு போ. அவ்வளோதான் ஒருத்தங்காளி வளரங்காளி, நம்ம பேக் டு த ஃபார்ம் ஆயிடுவோம். ஸோ இப்போ தான் பாஸ் ஃபைட்டு. ஓகே ஸோ ஏதோ சொல்கிறாங்க, அது வேறு என்னத்துக்கு படிச்சுக்கிட்டு. இப்போ இவன் தான் பாஸ் ஃபைட்டு, இவனை நம்ம முடிக்கணும். ப்ரோ வீடியோ எண்டு வரப்போ பாஸ் ஃபைட் அடுத்த வீடியோவான்னு கேட்டிங்கன்னா, ஐ மீன் அடுத்த பாட்டான்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக இல்லை. எல்லாம் பாஸ் ஃபைட்டை சிம்பிளாக முடிச்சிருவோம். அந்த அளவுக்கு இந்த பாஸ் ஃபைட்டு எனக்கு ரொம்ப அந்த அளவுக்கெல்லாம் தோணலை, டக்குன்னு முடிச்சிட்டோம். ஆஹா என்ன என்ன என்ன, ஜஸ்ட்டு ஃபுல்லாக புல்டோர் சுபாஷ் தான், ஃபுல்லாக புல்டோர் சுபாஷ் தான். இப்போ ஹெச்பி கம்மியானோன்னா ஓடிடுவேன், அவ்வளோதான். ஸோ அப்படியா ப்ரோன்னு கேட்டிங்கன்னா, ஓப்பனாக சொல்ல போனால் நான் வந்து இப்போ ஒரு உண்மையை சொல்லிடுறேன், என்னென்னா இது பாஸ் ஃபைட் தான். இதுக்கப்புறம் ஒரு இப்போ அங்கே ஒரு பெரிய ஒரு ரோபோட் மாதிரி நிற்கிற பாருங்கள், அதோட தான் அடுத்த பாட்டு. ஸோ அதுதான் மெயினான பாஸ் ஃபைட்னே சொல்லலாம். ஸோ அதுதான் எனக்கு தெரிஞ்சு பாஸ் ஃபைட்டு. ஏன்னா அதில் தான் நம்ம ஃபஸ்ட்டு பாட்டில் வந்து அந்த என்னது ட்ரையாங்கிள் அழுத்தணும், பாக்ஸ் அழுத்தணும், ஓ அழுத்தணும், அதெல்லாம் கண்டுபிடிக்க முடியும். ஸோ ஐ மீன் அழுத்தி பண்ண முடியும். ஸோ அதெல்லாம் அடுத்த பாட்டில் தான் வரும்னே சொல்லலாம். ஓகேவா? ஸோ அடுத்த பாட்டில் தான் மெயினான பாஸ் ஃபைட். இது சின்ன ஒரு இவன் கூட சண்டை போடுவான், இப்போ இவன் தப்பிச்சிடுவான். இவன் தப்பிச்சுட்டு அந்த ஒரு ஒரு ரோபோட் மாதிரி இருக்கு பாருங்க, அந்த ரோபோட்டை வச்சு நம்ம சண்டை போடும். பின்னாடியே இப்போ என்ட்ரு இப்போ கிளம்ப போகுது கூட ரோபோட்டில் தான் ஏறி குதிச்சுட்டு ஓடிடுவான். ஸோ அதோ இந்த ரோபோட்டோட தான் அடுத்த பாட்டு மெயினான பாஸ் ஃபைட்னே சொல்லலாம். ஸோ அந்த ஃபைட்டு தான் மெயினு. ஸோ அதுதான் எனக்கு தெரிஞ்ச பாஸ் ஃபைட்டு. இது அந்த அளவுக்கு பாஸ் ஃபைட்டுன்னா எனக்கு தோணலை, எல்லாம் எண்ணி ஒரு நிமிஷத்துலேயே முடிச்சிட்டேனே. ஸோ எப்படி ப்ரோ சீக்கிரமாக முடிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, வெறும் சிம்பிளாக அந்த கல்லை மூஞ்சிலேயே தூக்கி போடுங்க, ஒரு அஞ்சு தடவை போட்டிங்கன்னா அழகாக முடிச்சிடலாம். ஸோ இதனால தான் எனக்கு பர்சனலாகவே ஃபோர் ஆர்ம்ஸ் ரொம்பவே பிடிக்கும். அதில் இந்த கேமை சொல்லவே வேணாம், ஃபோர் ஆர்ம்ஸ் இஸ் த பெஸ்ட் ஏலியன். மற்றவங்களுக்கு எப்படியானா பிடிக்கலாம், நான் அதை குத்தம் சொல்ல மாட்டேன் ஏலியனை. எல்லாம் ஒரு ஒருத்தங்களுக்கும் ஒரு ஒரு ஏலியன் பர்சனலாக பிடிக்கும், எனக்கு ஃபோர் ஆர்ம்ஸ் அவ்வளோதான். உங்களுக்கு பிடிச்ச ஏலியனா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் கிளாசிக்கலை. ஓகேவா? அல்டிமேட் ஏலியன் ஃபோர்ஸில் வேணாம், வெறும் கிளாசிக்கலை பிடிச்ச ஓகேமான், சரி பிடிச்ச ஏலியன் ஓகேமான்ட்டேன், பிடிச்ச ஏலியனா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சரி ஓகே, நம்ம இந்த பாட்டை முடிச்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபார் மோர் வீடியோஸ். இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோடன் சந்திக்கிறேன். உங்களுடன் விடைபெறுது எஸ்எம் கேமிங் தமிழ். ஸோ வீடியோ ட்ரில் என்று பார்த்த இடத்துல உங்களுக்கு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, பை பை.